வணக்கம். சற்றுமுன்னு முக்கிய தகவல். இன்றும் நாளையும் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடிய மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் சற்றுமுன் பரபரப்பு. என்னன்னா இப்ப நம்ம பிரீஃபா பார்க்க போறோம், மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எந்தெந்த மாவட்டம் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் எல்லாமே இப்ப நம்ம பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதே போன்று தமிழக அரசு பற்றி மழை பற்றி முக்கியமான விவரங்கள் ஒன்னுக்கொன்னு தேவையினா நம்மளோட சேனல் அக்கீல இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுவோம். அப்பதான் நான் டெலிவரி பண்ற வீடியோ உங்களுக்கு அவசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. வீடியோவை கொஞ்சம் நேரம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றும் நாளையும் மிக கனமழை, சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தமிழக கடற்கரையொட்டிய நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக இன்றும் நாளையும் கனமழை நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நாகை, டெல்டா மாவட்டங்கள், கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதியில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறப்பட்டுள்ளது. நாளை டெல்டா மாவட்டங்கள், கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதியில் கன முதல் மிக கனமழையும் இடியுடக்கூடிய கனமழையும் பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. அதே போன்று சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதியில் கன முதல் மிக கனமழையும் ஒரு சில மாவட்டங்களில் இடியுடக்கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். குமரி கடல் பகுதியில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என தற்போது புதிய எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி தமிழகத்தில் இன்றையும் நாளையும் 10க்கும் மேற்பட்ட மாவட்டம் இடியுடக்கூடிய கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என தற்போது புதிய எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி சென்னையில் போதுமான அளவுக்கு மழை பெய்யக்கூடும் என தற்போது கூறப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் வறண்ட வானிலை காணப்படும் என்ற பட்சத்தில் தற்போது மீண்டும் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்பதால் மக்களிடையே மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் மழையின் காரணமாக பெரும்பாலான இடங்களில் வெள்ளக்காடாக காணப்பட்டுள்ளது. போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் மக்கள் ரொம்பவும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களை இன்றும் நாளையும் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்பதால் இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா சென்னையில் நேற்று பெய்த மழை காரணமாக வெள்ளக்காடாக காணப்பட்டது சாலை முழுவதும். இதன் காரணமாக அங்கே இருக்க அகற்றும் பணி, அதாவது நீர் அகற்றும் பணி வந்து இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா நடந்து வந்துட்டு இருக்கு. அந்த தண்ணீர் அகற்றும் பணி அப்போ 150க்கும் மேற்பட்ட மோட்டார்கள் மூலிமா அங்கே இருக்க சுரங்கப்பாதையில் இருக்க தண்ணியை வந்து நம்மளுக்கு வெளியேற்றம் செய்யப்பட்டாங்க. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் மீண்டும் மழை பெய்யும் காரணத்தினால மக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் அப்படின்னா சென்னை வானிலை ஆய்வு மையம் புதிய அறிவிப்பு பண்ணிட்டாங்க. நன்றி, வணக்கம்.